பல ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியான திரைப்படங்களின் பாடல்களை இப்போது கேட்டாலும் மனம் மயங்கித்தான் போகும். அவ்வாறு சில பாடல்கள் உருவான விதம், அதன் ருசிகர தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க. காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு கவிஞர் கண்ணதாசன் தனது டிரங்கு பெட்டியோடு முதன் முதலில் வந்து இறங்கிய போது அவரை மெரினா கடற்கரையே வரவேற்றது. போக வேண்டிய இடத்திற்கு செல்ல பயண கட்டணம் 25 பைசா இல்லாத காரணத்தால் உழைப்பாளர் சிலையின் அடியில் தலை வைத்து படுத்தார் கண்ணதாசன். காவலர் வந்து இங்கே படுக்கக்கூடாது என்று அப்புறப்படுத்தினார். அப்போது தலையில் டிரங்கு பெட்டியை சுமந்து கொண்டு நடந்தே சென்றார் கண்ணதாசன். இவ்வாறாக சென்னையில் வாழ்க்கையை தொடங்கிய கண்ணதாசன் சாதித்ததும் சொந்த திரைப்படத்தையும் தயாரித்தார். முதல் காட்சி உழைப்பாளர் சிலைக்கு முன்பாக இரவு காட்சி பாடல். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழியிருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையையும் தாங்கலாம் எனும் ஜெவனி கணேசன் பாடுவது போன்ற பாடல் படமாக்கப்பட்டது. அப்போது சாலையில் கார்கள் ஓட வேண்டுமே என்று படக்குழுவினர் சொல்ல கண்ணதாசனின் 8 கார்கள் அங்கே உலா வந்தன. வீர அபிமன்யு படத்தில் வரும் கண்ணதாசன் எழுதிய பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர அழைத்தேன் எனும் பாடலில் 65 இடங்களில் தேன் சேர்த்து எழுதப்பட்டிருக்கும். ஒரு சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி தமிழின் சுவை உணரும்படி அத்திக்காய் காய் வான் நிலா அல்ல என்று சில பாடல்களை கண்ணதாசன் எழுதியுள்ளார். கேரள நடிகர் டி கே பாலச்சந்திரன் மக்கள் கலாமன்றம் என்ற ஒரு நாடக குழுவை நடத்தி வந்தார். அந்த குழுவை சேர்ந்த நித்தியானந்தம் என்பவர் விவசாய குடும்பம் தொடர்புடைய கண்ணின் மணிகள் என்னும் நாடகத்தை எழுதினார். திண்டுக்கல்லில் 1954 நடைபெற்ற விவசாயிகள் சங்க மாநாட்டில் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது. அதில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் காவலர் வேடத்தில் நடித்தார். அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்காமல் நின்று கொண்டிருந்ததால் கூட்டத்தில் இருந்தவர்கள் சிரித்துதான் விட்டனர். ஏன் அடிக்கவில்லை என்று கீழே வந்தவுடன் கேட்டார்கள். இதற்கு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், வேஷம்தான் போட்டேன், ஆனால் அடிக்கும் போது பாவம் டி கே பாலச்சந்தர் பலமில்லாத ஆள், அவரை அடிக்க சொன்னா அதான் அடிக்க முடியவில்லை என்றார். அந்த நாடகத்தில் தேனாறு வாயுது செங்கதிரு சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது எனும் இந்த பாடல் குறித்து திரைத்துறையினர் அறிந்தவுடன் அடுத்த சில மாதங்களில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரருக்கு பல திரைப்படங்களில் பாடல்கள் எழுத வாய்ப்பு குவிந்தது. 1953-54 அதிக பணம் பெற்றதும் இவர்தான். அந்த காலகட்டத்தில் ஜனசக்தி அலுவலகத்தின் கிழக்கு பக்கத்தில் இவர் தங்கியிருந்தார். இதற்கு பின்னர் தான் ஜீவாவுடன் கல்யாணசுந்தரத்திற்கு நட்பு ஏற்பட்டது. கொஞ்சம் சலங்கை படத்தில் சிங்கார வேலனே தேவா என்ற பாடலுக்கு நாகசுரம் வாசித்தவர்தான் காரக்குறிச்சி அருணாச்சலம். கர்நாடக இசைப்பயிற்சி நிலையத்தை கோவில்பட்டியில் அமைக்க 10 ஏக்கர் நிலத்தை அருணாச்சலத்திற்கு தமிழ்நாடு அரசு அளித்தது. 1964 ஏப்ரல் 7 இவர் மறைவுற்ற போது அதே இடத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. பார்த்திபன் கனவு திரைப்படமான போது அதற்கு வசனம் எழுதும் பொறுப்பை விந்தனுக்கு கல்கி அளித்தார். வசனமும் சிறப்பாக பேசப்பட்டது. அதோடு அந்த திரைப்படத்தில் இதயவானில் உதய நிலவே எங்கே போகிறாய் என்ற இனிமையான பாடலை எழுதும் வாய்ப்பும் விந்தனுக்கு கிடைத்தது. பின்னாளில் குலே பகவாளி படத்தில் வரும் மயக்கும் மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா, கூண்டு கிளி படத்தில் வரும் கொஞ்சம் கிளியான பெண்ணை போன்ற சிரஞ்சீவி தடமான பாடலை எழுதி புகழ் பெற்றார் விந்தன். அவர் எழுதிய பாடல்கள் 10, வசனம் எழுதிய படங்கள் 7. பெற்றால்தான் பிள்ளையா படத்தில் இடம்பெற்ற நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பாடல் காட்சிப்படி தங்கவேலு பாடுவதாக கவிஞர் வாலி எழுதியிருந்தார். காட்சியை மாற்றி தான் பாடுவதாக அமையுங்கள் என்று எம்ஜிஆர் கூறினார். ஏன் என்று இயக்குனர் கேட்க அதற்கு எம்ஜிஆர், தங்கவேலு பாடுவதாக காட்சி அமைத்தால் நகைச்சுவையாக மக்கள் எண்ணிவிடுவார்கள், நல்ல பாடல், நான் பாடினால் மக்களும் குழந்தைகளும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றார். இதை சரிதான் என்று இயக்குனரும் ஒப்புக்கொண்டார். மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.